ஒரு காட்டில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டுப்பகுதியில் ஆறு ஒன்றும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் ஒரு நாவல் பழம் நின்றது. அந்த நாவல் பழங்களை தின்று குரங்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதே சமயம் அக்காட்டின் ஒரு பகுதியில் பெரிய ஆறும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றில் எப்போதும் நீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆற்றிற்கு மறுபக்கத்தில் இருக்கும் காடு பார்ப்பதற்கு மிகவும் செழிப்பாக காணப்பட்டதால் அங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று குரங்கிற்கு ஒரு நாள் ஆசை ஏற்பட்டது. ஆனால் குரங்கிற்கு அந்த ஆற்றை கடந்து போக பயமாக இருந்தது. ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதலை ஒன்று நாவல் பழம் தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து, நாவல் பழம் மிகவும் ருசியாக உள்ளதா என்று கேட்டது. குரங்கும், முதலியாரை, உமக்கும் சில நாவல் பழங்களை பறித்து தருகிறேன், சாப்பிட்டு பாருங்கள் என்று நாவல் பழங்கள் சிலவற்றை பறித்து ஆற்றில் வாயை பிளந்து கொண்டிருந்த முதலையின் வாயில் போட்டது. முதலையும் பழத்தை ருசித்து சாப்பிட்டது. அவற்றை சாப்பிட்ட முதலை, இந்த சுவையான பழங்களை உண்ணும் குரங்கின் ஈரல் மிகவும் ருசியாக இருக்கும் என்று எண்ணியது. உடனே ஒரு திட்டம் தீட்டியது. அதனால் முதலை குரங்குடன் நண்பனாக பழகி அதன் ஈரலை உண்ண திட்டம் போட்டது. குரங்காரே, நீர் எனக்கு நல்ல பழங்களை தந்து என் பசியை தீர்த்தீர்கள், உமக்கு நான் ஏதும் உபகாரம் செய்யலாம் என்று யோசிக்கிறேன் என்று கூறியது. அத்துடன் ஆற்றின் மறுபக்கத்து கரையில் பழங்கள் நன்றாக பழுத்து தொங்கின. நீர் அங்கு சென்றால் அப்பழங்களையும் நீயும் உண்டு, எனக்கும் சிலவற்றை பறித்து தரலாம் அல்லவா என்றது. அதற்கு குரங்கு, எனக்கும் அக்காட்டை பார்க்க வேண்டும் என்று பல நாட்களாக ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு இந்த ஆற்றை கடந்து போகத்தான் பயமாக இருக்கிறது என்றது. அதனை கேட்ட முதலை, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும், இப்போவே என் முதுகில் ஏறு, நான் உன்னை அக்கறையில் சேர்த்து விடுகிறேன் என்றது. வஞ்ச எண்ணம் கொண்ட முதலையின் அன்பு வார்த்தையை நம்பிய குரங்கும் முதலையின் முதுகில் ஏறி உட்கார்ந்தது. தனது ஆசையை நிறைவேற்ற இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய முதலை குரங்கை நடு ஆற்றுக்கு கொண்டு சென்று அங்கே குரங்கின் ஈரலை சாப்பிட இருக்கும் தனது ஆசையை குரங்கிற்கு சொன்னது. அப்போது குரங்கும் சற்றும் பதற்றமடையாமல், அப்படியா, நீ இதை முதலில் சொல்லவில்லையே என்று கூறி, நீரில் நனைந்து ஈரல் பழுதாகிவிடும் என்று எண்ணி நான் எனது ஈரலை இழுத்து மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்துவிட்டதாக கூறியது. இனி திரும்ப மரத்தடிக்கு கொண்டு செல், நான் அதை எடுத்து மாட்டிக்கொண்டு வருகிறேன் என்று புத்திசாலித்தனமாக பேசியது. முதலையும் யோசிக்காமல் குரங்கு உண்மை சொல்வதாக எண்ணிக்கொண்டு அதை திரும்ப மரத்திற்கு அழைத்துச் சென்றது. வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு, முட்டால் முதலையே, ஈரலை உடலில் இருந்து கலட்டி மாட்ட முடியுமா, உன்னை நம்பி என்னை ஏமாற்றி விட்டாயே, இது நியாயமா என்று கேட்டது. எப்படியோ நான் உன்னிடம் இருந்து தப்பித்தேன் என்று பெருமூச்சு விட்டது. முதலையும் ஏமாந்து திரும்பியது. இக்கதையின் மூலம் நாம் உணர்வது என்னவெனில், நாமும் யாரையும் உடனே நம்பிவிடக்கூடாது. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நட்பு கொள்ளும் முன் பார்க்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.